இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, டிசம்பர் மாதம் 11 தாயாம் திரு அவை புனித திருத்தந்தை முதலாம் தமாசுஸ் என்பவருடைய நினைவு நாளை தான் கொண்டாடுகிறது. இவர் திருச்சபையினுடைய வரலாற்றில் 4வது நூற்றாண்டில் வாழ்ந்த திருத்தந்தை. இந்த திருத்தந்தை திருச்சபையில் நிலவி வந்த பல்வேறு தவறான கொள்கைகள் அல்லது தவறான படிப்பினைகளுக்கு எதிராக எழுதியும் மறைவுரையாற்றியும் திருச்சபையினுடைய விசுவாசத்தை மக்கள் மத்தியில் உறுதிப்படுத்தினார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். அதை விட சிறப்பாக திருத்தந்தையாக இருப்பவர் திருத்தூதர் பேதுருவினுடைய வழித்தோன்றல். ஆகவே திருத்தந்தையினுடைய அதிகாரத்தை பரவலாக மக்களிடத்தில் கொண்டு சேர்த்த ஒரு திருத்தந்தை என்றும் இவர் அறியப்படுகிறார். இவர் வாழ்ந்த காலகட்டத்தில் தான் இப்பொழுது வரையில் உலகத்தின் தலை சிறந்த ஆவண காப்பகமாக திகழ்கிற வத்திக்கான் ஆவண காப்பகத்தை நிறுவிய திருத்தந்தை என்றும் இவர் அறியப்படுகிறார். இப்பொழுது நம்முடைய கரங்களில் தழுவி கொண்டிருக்கிற வுல்கேட் என்று சொல்லப்படுகிற மக்கள் விவிலியம் புனித ஜெரோம் அவர்களால் கிரேக்க மொழியிலிருந்து லத்தீன் மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்ட திரு விவிலியத்தை நமக்கு பரிசாக கொடுத்த திருத்தந்தையும் இந்த திருத்தந்தை முதலாம் தமாசுஸ் வரலாறு நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். காரணம், இன்றைக்கு பல்வேறு சீர்திருத்த திருச்சபைகள் ப்ரோட்டஸ்டன்ட் சர்ச்சஸ் அல்லது பெந்தகோஸ்து திருச்சபையில் உள்ளவர்கள் விவிலியம் மட்டும்தான் எங்களுக்கு விசுவாசத்தினுடைய ஊற்று, விவிலியத்தில் அது இருக்கிறதா, விவிலியத்தில் இந்த செய்தி எங்கே இருக்கிறது, விவிலியத்தில் அந்த செய்தி எங்கே இருக்கிறது என்று விவிலியத்தை ஆதாரபூர்வமாக இன்றைக்கு வைத்து பேசுவார்கள். அன்புமிக்கவர்களே, அந்த அவர்கள் கையில் இருக்கிற திரு விவிலியத்தை அவர்களுக்கு முறையாக ஒழுங்குபடுத்தி கொடுத்ததே தாயாம் திரு அவை, கத்தோலிக்க திரு அவை. அதுவும் இந்த திருத்தந்தை முதலாம் தமாசுஸ் காலத்தில் அவருக்கு செயலராக இருந்த புனித ஜெரோம் தான் இந்த திரு விவிலியத்தை கிரேக்க மொழியிலிருந்து நமக்கு லத்தீன் மொழிக்கு மொழிபெயர்ப்பு தந்தார். லத்தீன் மொழியிலிருந்து ஒவ்வொரு மொழியிலும் இன்றைக்கு மொழிபெயர்க்கப்பட்டு விவிலியம் நம்முடைய கரங்களில் தவழ்வதற்கான காரணம் இந்த திருத்தந்தை முதலாம் தமாசுஸ். இதை நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கும் இதை எடுத்து தர வேண்டும். கத்தோலிக்க திருச்சபையில் விசுவாசம் என்பது சோலாஸ் கிறித்தூரா என்று சொல்லப்படுகிற விவிலியத்தை மட்டுமே நம்பி இருக்கிற விசுவாசம் அல்ல. விவிலியம் இறை வார்த்தை, கடவுளால் ஏவப்பட்டு மனிதர்களால் எழுதப்பட்டு திருத்தந்தை முதலாம் தமாசுஸ் அவர்களால் அவருடைய செயலரால் இன்றைக்கு நம்முடைய கரங்களில் மக்கள் விவிலியம் ஒல்கேட் அப்படி என்று நம்முடைய கரங்களில் வந்திருக்கிறது. ஆகவே அதுவும் நம்முடைய விசுவாசத்தின் ஊற்றுகளில் மிக முக்கியமானது. கத்தோலிக்க திருச்சபையில் விசுவாசம் என்பது நம்முடைய கத்தோலிக்க 2000 வருடம் பாரம்பரியத்தையும் உள்ளடக்கி இருக்கிறது. அதே போல் கத்தோலிக்க திருச்சபையுடைய விசுவாசம் என்பது கத்தோலிக்க திருச்சபையில் 2000 ஆண்டுகள் வாழ்ந்த புனிதர்களுடைய சமூக உறவையும் அன்னை மரியாளுக்கு நாம் செலுத்துகிற வணக்கத்தையும் உள்ளடக்கி இருக்கிறது. கத்தோலிக்க திருச்சபையுடைய விசுவாசம் என்பது இத்தனை ஆண்டுகள் இயேசுவினுடைய பிரதிநிதிகளாய், திருத்தூதர் பேதுருவினுடைய பிரதிநிதிகளாய் நம்மிடம் இருக்கிற திரு தந்தையர்களுடைய அந்த அதிகாரம், அவர்களுடைய வழுவா வரம் இவற்றையும் உள்ளடக்கி இருக்கிறது என்பது தான் நம்முடைய கத்தோலிக்க விசுவாசத்தின் ஊற்றுக்கள். அன்புமிக்கவர்களே, நாகை மாவட்டத்தில் இருக்கிற அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்திற்கு ஒரு முறை நான் சென்றிருந்த பொழுது, அன்னையினுடைய திருத்தலத்திலிருந்து மாதா குலத்திற்கு செல்கிற வழியில் பலர் முழந்தாளிட்டு கைகளில் மெழுகுதிரிகளோடு வேண்டுதல்களோடு அங்கே ஜபமாலை ஜபித்து கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள். நானும் என்னுடைய சக குருக்களும் அந்த வழியை சென்ற பொழுது ஒரு 8 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவன் முழந்தாளிட்டு கரங்களில் மெழுகுதிரி ஏற்றி ஜெபமாலை ஜெபித்து கொண்டே அவன் சென்று கொண்டிருந்தான். அந்த சிறுவனை நான் கொஞ்சம் ஆச்சரியத்தோடு பார்க்கிற நேரத்தில் என்னை பார்த்த அந்த சிறுவன் ஒரு புன்முறுவல் செய்தான். அந்த சிறுவனுடைய அருகில் செல்கிற பொழுது என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கேட்டான், நீங்கள் ஃபாதர் தானே, இன்றைய மன்னா ஃபாதர் தானே அப்படின்னு கேட்டான். நான் கொஞ்சம் ஆச்சரியத்தோடு, ஆமாம் சொல்லுப்பா, எங்கே என்ன நீ பார்த்துருக்குற அப்படின்னு கேட்கிற நேரத்தில் அந்த சிறுவன் சொன்னான், ஃபாதர் உங்களை நான் டெய்லி டிவியில் பார்ப்பேன், நீங்கள் தானே இன்றைய மண்ணை கொடுக்குற ஃபாதரு அப்படின்னு சொல்லக்குள்ளே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சரிடா தம்பி, இப்போ எதற்காக, என்ன ஒரு இன்டென்ஷனுக்காக நீ முழந்தாளிட்டு மெழுகுதிரியோடு அன்னை மரியாதையிடத்தில் இந்த வேண்டுதலை செய்கிறாய், எங்கிட்ட கொஞ்சம் சொல்கிறியா அப்படின்னு கேட்கிற நேரத்தில், ஃபாதர் எங்கள் அப்பாவுக்கு கேன்சர் நோயின்னு சொல்லியிருக்கிறாங்க, அதனால் நான் இந்த முழந்தால் படியிட்டு நடந்து அம்மா மாதா கிட்ட எங்கள் அப்பாவுக்கு உடல் நலத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லுகிற நேரத்தில்
அந்த குழந்தை தலையில் ஒரு சிலுவையை போட்டுட்டு உங்கள் அப்பாவுக்காக நானும் கண்டிப்பாக ஜெபிக்கிறேன், இங்கே என் கூட இருக்கிற ரெண்டு ஃபாதருங்களும் உங்கள் அப்பாவுக்காக நாங்கள் ஜெபிப்போம், நிச்சயமாக உன் வேண்டுதல் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து வந்துட்டோம். நிச்சயமாக அந்த சிறுவனுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டிருக்கும் என்பது என்னுடைய விசுவாசம். அன்பு மிக்கவர்களே, இதை எதுக்கு ஃபாதர் எங்கள்கிட்ட இப்போ சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்களிடத்தில் போதித்து கொண்டிருந்த பொழுது மறைநூல் அறிஞர்களும் சதுசேயர்களும் பரிசேயர்களும் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அப்பொழுது முடக்குவாதமுற்ற ஒருவரை அவருடைய நண்பர்கள் நாலு பேர் தூக்கி வந்ததாகவும், ஓய்வு நாளில் குணப்படுத்துகிற அல்லது பாவங்களை மன்னிக்கிற அளவுக்கு அதிகாரத்தை இவருக்கு யார் கொடுத்தது என்று தங்களுக்குள்ளே முணுமுணுத்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்களுடைய கோபத்தையும் முணுமுணுப்பையும் கண்டுகொள்ளாத இயேசு அந்த மனிதரை பார்த்து உன் படுக்கையை எடுத்து கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லி அவரை முற்றிலும் குணப்படுத்தி அனுப்பிய அந்த ஒரு செய்தியைத்தான் நற்செய்தி வாசகமாக இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். அன்பு மிக்கவர்களே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, நீ எழுந்து செல் அப்படிங்கிற இயேசுவினுடைய அந்த வார்த்தைகளை விட இந்த இயேசுவிடத்தில் இவரை கொண்டு வந்தால் நிச்சயமாக இயேசு இவரை குணப்படுத்துவார் என்று அந்த நான்கு நண்பர்கள் இவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அல்லவா, அவர்களுடைய விசுவாசத்தைத்தான் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் உதாரணமாக நான் காட்ட விரும்புகிறேன். உன் விசுவாசம் உன்னை குணப்படுத்தியது, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, நீ போகலாம் என்று இயேசு சொல்லியிருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி அந்த நான்கு பேருடைய விசுவாசம், எப்படியாவது இவரை இயேசு விடத்தில் கொண்டு வந்தால் இயேசு இவரை குணப்படுத்தி விடுவார் என்று நம்பினார்கள் அல்லவா, அந்த விசுவாசத்தை தான் நீங்களும் நானும் பின்பற்ற இன்றைக்கு நான் உங்களோடு இதை பகிர்ந்து கொள்கிறேன். அன்பு மிக்கவர்களே, நமக்காக ஜெபிப்பதை விட பிறருக்காக நம்ம ஜெபிக்கிற பொழுது, விசுவாசத்தோடு கடவுளிடத்தில் பரிந்துரையை கேட்கிற பொழுது கடவுள் நிச்சயமாக அதை தருவார் என்கிற விசுவாசத்தை இன்றைக்கு நம்ம பெற வேண்டும். நூற்றுவர் தலைவன் தனக்காக அல்ல, தன்னுடைய பணியாளருக்காக இயேசுவிடத்தில் ஒரு புதுமையை தேடி வந்தார். அந்த இடத்துல அவருக்கான புதுமை நடக்கிறது. மார்த்தா மரியா குடும்பத்தில் தங்களுடைய சகோதரர்களுக்காக அவர்கள் செய்த ஜெபம் கேட்கப்பட்டது. இப்படி விவிலியத்தில் பல இடங்களில் மற்றவருக்காக பரிந்துரை செய்யப்பட்ட ஜெபங்கள் கேட்கப்பட்டதாக நாம் அறிகிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எனக்கு மட்டும் அப்படிங்கிற இறை வேண்டல்களை விடுத்து பிறருக்காகவும் மற்றவருடைய நலனுக்காகவும் இறை வேண்டல் செய்கிற பொழுது நிச்சயமாக அவைகள் கேட்கப்படும் என்கிற விசுவாசத்தோடு பிறருக்காக ஜெபிப்போம். அதோடு கூட நமக்கும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.